हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल सोबी स्किन एंड हेयर केयर। इन्हीं की नम्बर पाक पर रहते हैं एक हेयर केयर वीडियो था, होममेड हेयर पैक एंड कंडीशनर रेंड में टू इन वन दर हमें इन्हीं के पाक पोर हम इन हेयर पैक वन्दे निंगे कंडीशनर आप यूज़ पन्ना हेयर पैक आप यूज़ पन्ना इधर वन्दे हेयर को नल्ला कंडीशन करते हेयर स्ट्रेंथन पन्नी पुदु समुड़ी वाला रहते को हेयर रोम साफ्ट सिल्की वे रोम रोम हेल्प पन्नु ड्राई हेयर सूपरान हेयर पैक इप्पो वीडियो क्लब पर तुम आड़ी फर्स्ट टाइम नम्बर चैनल पाक रहेंगे अपना मार्क काम सब्सक्राइब पनी कोंगे कोड़े बेल बटन ही क्लिक पनी कोंगे तो वांगा वीडियो क्लब बोला इधर नम्बर फर्स्ट यूज़ करने पर उपाय देखना चेंबर्ती पोंदे नम्बर हेयर क्रोम रोम नल्ला दे हेयर अंदर स्ट्रेंथन बन रहा புதுசா முடி வளர்றதுக்கும் ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி ஸ்கேல்புக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி ஹேர் வந்து நல்லா பவுன்சியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது. இது வந்து ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கும், புதுசாக முடி வளரும், அது இல்லாமல் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். ஹேருக்கு வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒரு ஷைன் கொடுத்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, ட்ரை ஹேர் இருக்கவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க பொருள் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து புதுசாக அதாவது பால்னஸ் இருந்துச்சு அந்த இடத்துல கூட முடி வளர்றதுக்கும் ஸ்கேல்பில் பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் திக்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க, உங்களோட ஹேர் லென்த் அளவுக்கு எடுத்துக்கலாம், நீங்கள் எத்தனை பூ வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 6-7 பூ வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டு அதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல கனிஞ்ச பழம் இருக்கும்ல அந்த பழமாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இது மாதிரி இந்த மாதிரி பழுத்த பழம் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்றளவு இதே எடுத்துக்கலாம். ஒரு பழம் முழுசாகவும் போடலாம், இல்லை கம்மியாக வேணும் நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதிகம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு பழமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பழத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டுருங்க. அது கூட வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூவையும் போட்டுருங்க. இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த செம்பருத்தி பூக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல ஒரு வளவழப்பு தன்மை இருக்கும். அது வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ஷைன் கொடுக்கறதுக்கும் ஹேர் வந்து நல்ல சில்கியாக இருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை ஹேர் இருக்கவங்க எல்லாமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஹேர் கண்டிஷனர். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அரைச்சி இந்த மாதிரி நல்லா வளவழன்னு அரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்ப்லையும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹேர் லென்த் வரைக்கும் நுனியிலையும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஸ்ப்ளிட்டின்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி அதிக அளவு படுத்திட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் தாராளமாக நீங்கள் விட்டுட்டு நல்ல ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தேவையில்லை, இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் போடணும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.